சாய்ஸ் உங்களை அன்புடன் வர வைக்கிறது. மன வலிமை, இந்த மன வலிமை அப்படிங்கிறவங்க இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிச்சிட்ருக்காங்க இந்த சொசைட்டியில். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மன வலிமை இருக்கிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க இத்தனை வருஷமும். அதனால் 2020 யார் ஒருத்தர் மன வலிமையுடன் இந்த வலிமையுடன் போராடுறாங்களோ வலிமையுடன் இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும். நம்ம எப்பயும் போல் சோம்பேறித்தனமாகவோ அல்லது கொஞ்சம் டல்லாவோ ஒரு அசால்ட்டாவோ அல்லது அலட்சியமாகவோ ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா அதனால் என்ன பண்ண முடியாது, வெற்றி பெற முடியாது. அப்போ வலிமை அப்படிங்கிறது என்னென்னா, ஆல்ரெடியே வலிமைங்கிறது உங்கள்கிட்ட இருக்குது. ஒரு பெண்கள் எடுத்துக்கிட்டாங்க, குழந்தை பிறக்கும் போது அந்த பிரசவத்தின் போது பாருங்கள், அவங்களுக்கான வலிமை இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்காது. ஒரு பெண்கள் எடுத்துக்காங்க, ஒரு வீட்டுக்கு போய் இன்னொரு வீட்டுக்கு வாழ போகிறாங்கன்னா அந்த இன்னொரு வீட்டுக்கு வாழ போன இடத்துல புது முகங்கள் 100 பேரை பழகி புது இடத்துல தூக்கமே வராதுன்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில் புது இடங்களில் பழகி தன்னுடைய பேரண்ட்ஸை பார்க்காம இன்னொரு இடத்துல போய் அவங்கள தான் பேரண்ட்ஸை நினச்சிக்கிட்டு ஒரு புது இடங்களில் போய் வாழ்ந்து எல்லா அவங்களுடைய உறவினர்கள்லாம் சகிச்சுக்கிட்டு நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுசரித்து தன்னுடைய பிள்ளையும் வளர்த்துக்கிட்டு மேனேஜ் பண்ணி போகிறாங்க பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய மன வலிமை தான். இல்லை மேரேஜே ஆகலையா, 100 இடத்துல இங்கேருந்து எவ்வளவோ ஒரு 100 கிலோமீட்டரில் தள்ளி போய் ஒரு விடுதியில் தங்கி படிச்சுட்டு கல்லூரியில் படிச்சுட்டு பேரண்ட்ஸை பார்க்காம உறவுகள் யார் என்னன்னு தெரியாமல் கல்லூரி மாணவர்களை மட்டுமே நம்பி ஓகே இங்கே தான் கரெக்டான விஷயம்னு சொல்லி நம்பி படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அது கூட ஒரு மன வலிமை தான். ஆண்கள் எடுத்துக்கிட்டாங்க, இன்றைக்கி சூழ்நிலைக்கு இன்றைக்கி ஆண்கள் சம்பாரித்தாதான் இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் திருமணம் அப்படிங்கிற ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலையை உருவாயிருக்கு. இன்றைக்கி வேலைக்கு மினிமம் மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரு, அந்த மன வலிமையை எதிர்கொள்கிறதுக்காகவே இன்றைக்கி ஆண்கள் வந்து மிகப்பெரிய அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அது போராட்டம் தான். ஸோ எல்லா இடத்துலையும் போய் வேலை தேடி அலைஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் ஏதோ ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட்டில் கூட ஒரு வேலையை வாங்கி ஒரு குடும்பத்தை கஷ்டப்படுத்தி கூட கிட்டத்தட்ட ஒரு 5000 வாடகை 3000 வாடகையில் கூட ஒரு குடும்பத்தை நடத்துவாங்க. மன வலிமையோடு வீட்டில் நல்ல உணவு இல்லைன்னா கூட ஏதோ ஒரு வகையில் அவங்க வழி நடத்துவாங்க. இருந்தும் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு அவப்பேர் வரும், நீ ஒரு அரசு வேலைக்கு போகலையா, நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணலையா, நீ ஒரு ப்ரைவேட்டில் 5000 ரூபாய்க்கு வேலைக்கு போகிற, 10000 ரூபாய்க்கு வேலைக்கு போகிற, அதையும் தாங்கி கொண்டு அந்த இடத்துல ஒரு பொன் சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போகிறார் பார்த்தீங்களா, அது ஒரு மன வலிமை தான். சில நேரங்களில் கடன்கள் வந்து மனைவி ஆசைப்படுறாங்கிறதுக்காக நிறையா விஷயங்களை செஞ்சுட்டு கடன்களில் மூழ்கி இருப்பார், அதையும் நம்ம என்றைக்காவது ஒரு நாள் அதை சரி பண்ணிடுவோம்னு அடித்து ஓடுறார் பார்த்தீங்களா, அது கூட ஒரு மன வலிமை. தன்னுடைய பிள்ளையை வந்து எப்படியாவது ஒரு இடத்துல நம்ம தான் ஐஏஎஸ் ஆக முடியல, நம்ம தான் டாக்டர் ஆக முடியல அப்படிங்கிற கனவோட அவங்க பிள்ளையாவது ஏதாவது பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக பணம் இருந்தும் இல்லைன்னா கூட ஏதோ ஒரு ஸ்கூலில் போய் சேர்க்குறேன், மெட்ரிகுலேஷனில் சேர்க்குறேன், சிபிஎஸ்சியில் சேர்க்குறேன்னு சொல்லி சேர்க்குறேங்கிற பேரில் சேர்த்துட்டு பணம் நிறைய பணத்தை சம்பாரித்து கடனை உடனே வாங்கி அல்லது வேலைக்கு போய் எங்கோ கட்டி எப்படியா பிள்ளையை படிக்க வைக்கணும் ஜெயிக்க வைக்கணும்னு ஓடுறாரு பார்த்தீங்களா, அவருக்கும் மன வலிமை கேட்டாங்க. ஸோ மன வலிமைங்கிறது ஆல்ரெடி எல்லாத்தையும் இருக்குது, ஆனால் தேர்வுன்னு வரும்போது அந்த மன வலிமை எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது இல்லை. அப்போ தேர்வில் மன வலிமை வரணும்னா என்ன செய்யணும்னா, ஒரு ஷெடியூல் போடுறதோ ஒரு புத்தகங்களை நீட்டாக அடுக்கி வைக்கிறதால மட்டும் மன வலிமை வந்துடாது. மன வலிமை என்பது மனசுலேருந்து நான் இந்த வட்டம் 2020 100% வெற்றி பெறுவேன். ஒரு டெஸ்ட்டு நீங்கள் வச்சு பாருங்கள், ஏதோ ஒரு கோச்சிங் சென்டருக்கு போங்க, ஒரு டெஸ்ட் நீங்கள் வைங்க, அதில் 100க்கு 100 இந்த ஒரு நாள் நான் டெஸ்ட் அடிக்கிறேன். 365 நாள் நீங்கள் டெஸ்ட் வைக்கிறீங்கல்ல, அந்த 365 நாள் டெஸ்ட் வைக்கிறதுல நான் ஒரு நாளாவது ஒரு தேர்வில் 100க்கு 100 அடித்தே ஆவேன். அதுக்கு பேர் மன வலிமை. ஒரு கிளாஸ் 8 மணி நேரத்தில் நான் 6 மணி நேரத்துக்கு மேலே இது வரைக்கும் நான் கவனித்ததே இல்லை சார், 2019 8 மணி நேரம் உட்காந்து நான் கவனிக்கிறதுக்கு பழக்கத்துக்கு நான் வர்றேன், நான் ரெடி, நீ எவ்வளோ நாள் நடத்து, விடிய விடிய 12 மணி வரைக்கும் நடத்து, நான் உட்காந்து கவனிக்கிறேங்கிறது மன வலிமை. ஸோ +2 புக்கை எடுத்தாலே தூக்கம் வந்துச்சு சார், கடுப்பாகுது சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்த எல்லாரும் இந்த தடவை நான் எடுக்க போகிற முதல் புத்தகமே +2 புக்கு தான் அப்படின்னு சொல்கிறது கூட மன வலிமை. கணக்குனா கஷ்டம், கணக்கு வாத்தியார் எங்கே இருக்கார், கணக்கு வாத்தியார் எங்கே இருக்கார், அலைஞ்சதெல்லாம் போதும் சார், 2019 கணக்கே நான் தான் உருவாக்க போகிறேன், நான் தான் படிக்க போகிறேன், செல்ஃபாக கூட என்னால் கணக்கு போட முடியும் அந்த புத்தகத்தில் அப்படிங்கிறது கூட தன்னுடைய மன வலிமை தான். இனிமேல் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே 90% சிலபஸை நான் முடிச்சு ரெடியாக உட்காருவேன், அது கூட மன வலிமை தான். இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மன வலிமை சம்மந்தப்பட்டது தான். இது எல்லாத்தையும் நீங்கள் உங்களால் பண்ண முடியும். நல்ல மன வலிமையோடு இந்த வட்டம் எதிர்கொள்ளுங்க. 2020 ஐயா சொன்ன மாதிரி கனவு காணுங்கள்ங்கிறத விட சேர்த்து முன்னாடி ஒரு வரியை சேர்த்துக்காங்க, மன வலிமையுடன் கனவு காணுங்கள், அப்படின்னா தான் அந்த கனவு ஜெயிக்கும். வெறும் கனவு காணுறதை மட்டுமே ஜெயிக்காது, மன வலிமையுடன். மன வலிமை தான் வலிமையாக, மனசை நல்லா திட்டமாக ஆக்கிக்காங்க, தைரியமாக இருங்க. உன்ற உணவு நீங்கள் எடுக்கிற முடிவு, படிக்கிற படிப்பு நீங்கள் எடுக்கிற முடிவு, நீங்கள் இந்த வேலைக்கு தான் போகணுங்கிறது நீங்கள் எடுக்கிற முடிவு, இவங்களோட பேசணுங்கிறது நீங்கள் எடுக்கிற முடிவு, இந்த உறவுகள் தான் நமக்கு வேணுங்கிறது நீங்கள் எடுக்கிற முடிவு,
இந்த தேர்வுக்கு தான் எழுதுவேங்கிறது நீங்கள் எடுக்கிற முடிவு, நான் இப்படித்தான் வாழ்வேங்கிறது நீங்கள் எடுக்கிற முடிவு, எல்லாமே செல்ஃப் டெசிஷன் தான். உங்களுடைய முடிவு தான் கரெக்டான முடிவு, தெளிவான முடிவு. அது தவறாக போய் முடியுமா சார் அப்படிங்கிற எண்ணமே வேணாம். எடுக்கிற முடிவு சரியாக தான் இருக்கும். அதை சரியான உழைப்பு போடும்போது, சரியான முயற்சி எடுக்கும்போது அது சரியான முடிவாக தான் போய் முடியும். ஆனால் முடிவு சரியாக எடுத்துட்டு செயல் தவறாகும் பொழுது மட்டும்தான் அது மிஸ்ஸிங்கே ஆகுது எங்கனே ஒரு இடத்துல. ரைட்டாங்க, பிரியாணி நல்லா செய்வோம் அப்படின்னு தான் ஆசைப்பட்டான், ஆனால் செயலில் என்ன பண்ணிட்டோம், அசால்ட்டாக விட்டோம், அதனால் குழஞ்சி போச்சு. அந்த அசால்ட்டாக விடாமல் இருந்தால் எடுக்கப்பட்ட முடிவு சரியாக முடிஞ்சிருக்குமே அப்படிங்கிறது. சும்மா ஒரு உணவுங்கிறதுக்காக எக்ஸாம்பிள் சொன்னோம். ஸோ மன வலிமையுடன் போராடுங்க, மன வலிமையோடு எதிர்கொள்ளுங்க. ஸோ கண்டிப்பான முறையில் ஜனவரி இந்த 2020 உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான வருடங்களாக அமையட்டும். நிறைய காலி பணியிடம், நல்ல வாய்ப்புகள், நேர்மையான முறையில் எழுதுங்க, நேர்மையாகவே ஜெயிச்சுட்டு போயிடுவோம். தேங்க்யூ.